வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். வணக்கம். தாங்கள் வருவதாக முன்னறிவிப்பே இல்லையே. நண்பரை பார்த்து வெகு நாட்கள் ஆயிற்று. அன்பை அடைத்து போட்டு வைக்க முடியவில்லை. அதனால் திடீரென்று புறப்பட்டு வந்தேன். ஆஹா, என்ன உயர்ந்த பண்பு! எதிரிகள் கூடாரத்திலே எனக்கு இப்படியும் ஒருவர். மண்ணுக்குள்ளேதான் தங்கமும் மறைந்திருக்கிறது. எல்லோருக்கும் மற்றொரு வேண்டுகோள். வழக்கமான எங்கள் உணவு மந்தப்படுத்தி விட்டது, அழுத்தும் விட்டது. அதனால் இந்த விருந்தாளிக்கு உங்கள் உணவுதான் தேவை என்பதை முன்னதாகவே அறிவித்து விடுகிறேன். பிரபு, கும்பேரி துறையிடம் இருந்து ஆள் வந்திருக்கிறது. நண்பரே, எங்கள் நாடு நிம்மதியான பாதையில் போகக்கூடாது என்று ஒரு சாபம் போலும். வேதனை உள்ளம் கொட்டும் வெப்பம் நிறைந்த இன்று இருந்து என்ன வந்துவிடப் போகிறது பார்க்கலாம். உறக்கப்படியுங்கள் பிள்ளை அவர்களே, நாடு கேட்கட்டும். முகவரி உங்களுக்கு. விஷயம் வருமா? நான் சர்வ அதிகாரம் பெற்று தென்னகத்தை என் இஷ்டப்படி நடத்த பெரும் பதவி ஏற்று திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் தங்கியுள்ளேன். என் பெயர் டபிள்யூசி ஜாக்சன் என்பதாகும். ஏனைய பாளையக்காரர்கள் எல்லாம் அரசியல் வழக்கப்படி என்னை வந்து பேட்டி கண்டு மரியாதை செலுத்தி போய்விட்டார்கள். நீர் மட்டும் வராதது ஏன்? நாளை கெடுவுக்குள் நீர் எம்மை நேரில் வந்து கச்சேரியில் காண வேண்டும். தவறினால் பாளையம் பறிக்கப்படலாம், அல்லது அதனால் விளையும் எந்த சூழ்நிலைக்கும் நீரே பொறுப்பாவீர். அறியவும், இப்படிக்கு டபிள்யூசி ஜாக்சன், திருநெல்வேலி 18/7/1798. ஏறைய பாளையக்காரர்கள் எல்லாம் அடிமைகளாகிவிட்டார்களாம். என்ன மறுமொழி அனுப்புவது தம்பி? அண்டா, அதிகாரி அகந்தையை காட்டுகிறது இக்கடிதம். அவர்களை மதித்து நாம் போய் பார்ப்பது அவ்வளவு அவசியமாவென்று எனக்கு புரியவில்லை. அதோடு மரியாதை கொடுக்க தெரியாதவருக்கு நாம் தரும் மரியாதையை ஏற்க தெரியும் என்று எப்படி நம்புவது? உண்மை. எல்லோரும் தெளிந்த கருத்துள்ளவர்கள் இங்கே. இருந்தாலும் எனக்கு ஒன்று தோன்றுகிறது, நீங்கள் நேரில் போய் பார்ப்பதால் அவர்கள் எண்ணத்தை அறிய ஒரு வாய்ப்பு. பகைமை கொண்டிருந்தால் சுமூகமான முறையில் அதை தீர்த்துக் கொள்ள ஒரு வழியும் உண்டாகிவிடலாம். நம் மானம் காக்கப்பட வேண்டும். அதற்கு ஊரில்லாமல் போய் வருவது தவறல்ல. சரி, நமது நண்பரின் யோசனைப்படியே போய் வரலாம். புறப்பட ஆயத்தம் செய்யுங்கள். மிஸ்டர் டப்பர், அந்த பாஞ்சசிங்கம் குகையை விட்டு கிளம்பாதீர்களே, வேட்டை காண வருகிறானா? பித்தம் இறங்கி விட்டதல்லவா? ஜாக்சன் துறையவர்களே, தங்கள் பெயர், தங்கள் வீரம், தங்கள் கோபம் இவைகளை காதால் கேட்டிருப்பார். அப்படியே இடிகேட்ட நாகம் போல் நடுக்கி இருப்பார். அவரை அவ்வளவு சுலபமாக கருதக்கூடாது. துறையவர்களின் காரியதரிசி ராகவய்யா அவர்களுக்கு பழைய பயம் அப்படியே இருக்கிறது போலும். பாவம் பிரபு, நமது ஒற்றன் கரியப்பன் தகவல் அனுப்பியிருக்கிறார். வீரபாண்டிய கட்டப்பொம்மன் தங்கள் சமூகம் காணும், பாண்டிய விட்டு நாளையே புறப்பட போகிறான். பிரபு, நான் ஊருக்கு புறப்படுகிறேன். தனியாக வரும் அவன் தலையை கொய்து விடுகிறேன். வரட்டும். இல்லை, 4000 போர் வீரர்கள், தம்பிமார்கள், தளபதிகள் உட்பட பவனி வருகிறாராம். செக்ரட்டரி, யோசிக்க வேண்டிய விஷயம், அவனை இங்கு காணுவது எனக்கு சரியாக படவில்லை. காரணம், அவனோ வீரன், ஆள்புலம் வேறு, அவனது ஊரும் வெகு பக்கம். ஆதலால் நமது முகாமை இப்பொழுதே மாற்றிவிடலாமா? அவர் வந்து நாம் இங்கு இல்லாவிட்டால் அவமானப்படட்டும், நம்மை தேடி பின்தொடரட்டும். அது விரோதத்தை தானே வளர்க்கும். வளரட்டும், அதற்குள் நாம் ராமநாதபுரம் போய்விடலாம். அங்கும் வந்தால் நமது பழைய படைகளும் புதிய படைகளும் அதற்குள் அங்கு வந்து குவிந்துவிடும். பிறகு நம் கை வறுத்துவிடும். சார், இப்போது எங்கு போவது? எனக்கு உடம்பெல்லாம் கொதிப்பாக இருக்கிறது. எங்காவது குளிரான இடத்திற்கு. அதிகாரிகளின் கொதிப்பை அடக்க குளிர்ந்த இடத்திற்கு தானா குறைவு? ஏன், குற்றாலம் போய்விடலாமே. எக்ஸலண்ட் ராகவையா, எக்ஸலண்ட். Thank you.
23 நாட்களுக்கு பிறகு நாம் இந்த ராமநாதபுரம் வந்து சேர்ந்திருக்கிறோம். வேட்டி என்னும் பெயரால் ஜாக்சன் ஏதோ சூழ்ச்சிக்கு தயாராக இருக்கிறான். நமது வாழும் தயாராகத்தான் இருக்கிறது, பார்த்து விடுவோம். ஒரு கை பிரபு, ஜாக்சனின் ஆள் தங்களை காண விரும்புகிறார். வரச்சொல். என்ன மன்னா? என் பெயர் கோபால ஐயர். ஜாக்சன் துறையிடம் உத்தியோகம் பார்க்கிறேன். துரை அவர்கள் ராமலிங்க விலாசம் மேல் மாடியில் தங்கியிருக்கிறார்கள். படைபலம் என்று தாங்கள் மட்டும் தனித்து வந்தால் பேட்டி கொடுப்பதாக உத்தரவாகியிருக்கிறது. அப்படியானால் அந்த துறையை காண வேண்டிய அவசியமே இல்லை நமக்கு. ஆமாம் அண்ணா, இது சூழ்ச்சி, தாங்கள் தனித்து போகக்கூடாது. நமக்கு அறிவும் உண்டு, ஆற்றலும் உண்டு, பின் எதற்காக பயப்பட வேண்டும்? கோபால ஐயர் அவர்களே, நான் தனித்து வருகிறேன், புறப்படும். சார், கட்டபொம்மன் வருகிறார். அப்படியா? அவரை காதலுமே கொடுக்கக்கூடாது. எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துங்கள். சிப்பாய் எல்லோரும் போய் மருந்து பண்ணுங்கள். நீர்தான் வீரபாண்டிய கட்டபொம்மனோ? நீர்தான் ஜாக்சன் துரை என்பவரோ? தேங்க்ஸ். ஏது, வெகு தூரம் வந்துவிட்டீ? நட்பு விரும்பி அழைத்ததாக அறிகிறேன். அதையே விரும்பி நானும் வந்துள்ளேன். நட்பு வேண்டும், ஆனால் அதற்கேற்ற நடத்த இல்லை உம்மிடம். கற்றுக் கொடுக்கும் இனம் தமிழ் இனம். நீர் கற்றுக் கொடுக்க முயற்சிப்பது அறிவீனம். நவாப்பிடம் இருந்து நாட்டுரிமை பெற்றிருப்பது நாங்கள். நீயாக ஏன் பேட்டி காண வரவில்லை? பேட்டி கொடுப்பவர் நாங்கள். இல்லாவிட்டால் நீ இந்த நாட்டுக்குள்ளே நுழைந்திருக்க முடியாது. இருமாப்பினும் ஒழியவில்லை உன்னிடம். எல்லாம் உடன் பிறந்தவை, ஒழியாது. உன் மீது குற்றம் சுமத்துகிறேன். என்னவென்று? எடுத்துரைத்தால் கணக்கில் அடங்காது. எண்ணிக்கை தெரியாத குற்றம். எனக்கா எண்ணிக்கை தெரியவில்லை? அகம்பிடித்தவனே, சொல்கிறேன் கேள். உன் நிலத்தில் விளையும் விளைச்சலுக்கு கிஸ்து கொடுக்கவில்லை. எங்கள் பேரரசுக்கு கீழரசா இருக்க திரைப்பணம் செலுத்தவில்லை. வெகு காலமாக வரிப்பணம் வந்து சேரவில்லை. இந்த பாக்கிக்கெல்லாம் வட்டியும் செலுத்தவில்லை. கிஸ்தி, திரை, வரி, வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா? ஏத்தம் அரைத்தாயா? நீர்பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா? நாற்று நட்டாயா? களை பறித்தாயா? கழனிவாழ் உழவருக்கு கஞ்சி கரையும் சுமந்தாயா? அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா? அல்லது நீ மாமனா மச்சானா? மானங்கெட்டவனே, எதற்கு கேட்கிறாய் திரை? யாரை கேட்கிறாய் வரி? போரடித்து நெற்குவிக்கும் மேடி நாட்டு உழவர் கூட்டம் பரங்கியரின் உடலையும் போரடித்து தலை தலை நெற்கதிர்களாய் குவித்து விடும். ஜாக்கிரதை! அதிகார முதலையிட்டு உன்னை கையோடு அழைத்தவர் ஆள் அனுப்பினேன். அப்படியா? பலே, நீ அனுப்பியாள் மிகவும் புத்திசாலி. என்னை அழைத்து வரும் நோக்கத்தோடு எவனும் தலை காட்டியதில்லை அந்த பக்கம். எங்களுடைய பெருமை தெரிந்தவன் அவன். ஆனால் இது போன்ற ஒரு கடிதத்தை எழுதவும் இதுவரை அவனுக்கும் துணிவு பிறந்ததில்லை. எழுதிவிட்டதாக என் முன்னே கூறிய உன்னை இனியும் உயிரோடு விட்டு வைப்பது என் குற்றம். துடிக்கிறது மீசை, அடக்கு அடக்கு என்று நட்பு நாடி வந்த உறவு முறை தடுக்கிறது. என்ன, மீசையை முறுக்குகிறாயா? அது ஆபத்திற்கு அறிகுறி. உன்னை சிறைபிடிக்க உத்தரவிடுகிறேன். என்ன, வரச்சொல் பார்க்கலாம். படித்து விடவில்லை நாம் மரத்தமிழருக்கு. மடியிலே கை வைத்த உன் தலை உருண்டு போகும். Soldiers, catch him! The boys, put it down and kill him! Ah!
கட்டபொம்மன் மற்றவரும் தப்பிவிட்டான். மந்திரி தானாபதி பிள்ளை மட்டும் பிடிபட்டான். இவன் தான் மந்திரி தானாபதியா? இவனை விலகிட்டு திரையை தள்ளுங்கள். மிஸ்டர் ராகவையா, இந்த தகவலை நம்ம திருச்சாபத்துக்கு தெரிவிங்க. புகுந்த வேங்கை போல் வெள்ளையர் கூட்டத்திலே நீ வாழெடுத்து வீசிய விளையாட்டு காட்சி எங்கள் கண்ணை விட்டு மறைவதற்குள் நீ எங்களை விட்டு மறைந்து விட்டாயா? பெத்த மகனைப் போல் பேணி வளர்த்த பிள்ளை செத்துவிட்டா? தம்பி, இந்த துயரத்தை என்னால் தாங்க முடியவில்லை. தாம்பூலம் அடித்துக் கொடுத்து என் வாயை அழகுபடுத்தி அடப்பக்காரன் அவன். அவன் அலங்கரித்தவா இனி உன்னை அம்மா என்றே அழைக்கும். அழாதே அம்மா, எனக்கு முன் நீ இறந்தால் உனக்கு எழுநீர் விடும் பாக்கியம் எனக்கே கிடைக்கட்டும். என்னை பெறாமல் பெற்ற தெய்வத்தாயே, இனி நான் தான் உன் மகன், இனி நான் தான் உன் மகன்.